டியர் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது ஆசிரியருக்கான துறை தேர்வுகள். இதில் முக்கியமான பகுதி மாணவர்களுக்கான திறனாய்வு தேர்வுகள். பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஒரு அப்டேட்டட் வீடியோ, 1/12/2022 அப்டேட் பண்ணியிருக்கிறோம். மாதிரி வினாக்களும் இதில் இணைச்சிருக்கிறோம். ஊரக திறனாய்வு தேர்வு அரசு தேர்வுகள் இயக்கம் அவங்க நடத்தக்கூடியது. இந்த தேர்வுகள் பார்த்தாச்சுன்னா நமக்கு தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ட்ரஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறாங்க. ஊரக பகுதி மாணவருக்காக நடக்கக்கூடியது. ஓகே, யார் எழுதலாம் அப்படின்னா, இப்போ சொன்ன மாதிரி ஊரக மாணவர்கள் எழுதலாம். அரசு அங்கீகாரம் பெற்று பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வு தான் இந்த ட்ரஸ்ட் எக்ஸாம். பெற்றோரோட ஆண்டு வருமானம் 1 லட்சம் மிகாமல் இருக்கணும். முக்கியம் இது நமக்கு கேட்பாங்க, கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்டு வருமானம் 1 லட்சத்துக்குள்ள இருக்கணும். 8ஆம் வகுப்பு தேர்வில் 50% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும் அந்த மாணவர்கள். தேர்வு பாடம் என்ன, படிப்பறிவு திறன் மனத்திறன் அப்படிங்கிற ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்குது. இதுல தேர்வு கட்டணம் 10 ரூபாய், தேர்வு கட்டணம் 10 ரூபாய். ஓகே, தேர்வு முறை ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும், ஒரே வினாத்தாள்ல இருக்குது, 150 வினாக்கள் இருக்கும். கிடைக்கக்கூடிய உதவித்தொகை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இதுக்கு ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலும் 100 தேர்வர்கள், 50 மாணவியர் 50 மாணவர், 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை தொடர்ந்து படிக்கும் காலத்திற்கு ஆண்டுதோறும் 1000 ரூபாய் நமக்கு என்ன கொடுக்காங்க, உதவித்தொகை கொடுக்குறாங்க. இதுதான் ட்ரஸ்ட் எக்ஸாம் பற்றி நம்ம தெரிய வேண்டிய விஷயம். 4 வருடங்கள் கொடுக்குறாங்க. பிப்ரவரி 2022 பார்த்தாச்சுன்னா நமக்கு 88,658 பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. தேசிய திறனாய்வு தேர்வு இதுவும் நமக்கு அரசு தேர்வுகள் இயக்கம் தான் நடத்துறாங்க. யார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, மத்திய மாநில பள்ளி வாரியங்களில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கர் அனைவரும் இந்த தேர்வு எழுதலாம். தேர்வு பாடம் 9ஆம் வகுப்புல முழு பாடத்திலும், 10ஆம் வகுப்புல நவம்பர் வரைக்கும் நடத்தின பாடத்திலும் சேர்த்து வைக்கிறாங்க. தேர்வு கட்டணம் 50 ரூபாய். தேசிய திறனாய்வு தேர்வு முதல் நிலை மாநில அளவில் நடக்குது. படிப்பறிவு மற்றும் மனத்திறன் அப்படின்னு எக்ஸாம் கொடுக்குறாங்க. இதில் பாருங்க, பேப்பர் ஒன் பேப்பர் டூ மேக்ஸிமம் மார்க் 100 100 இருக்கணும். அதே போல் பார்த்தாச்சுன்னா நமக்கு ஒரு டைமிங் வேற கொடுத்துருக்குறாங்க. நமக்கு பாருங்க, நமக்கு 120 மினிட்ஸ், ஓகே 120 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 30 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஃபார் விஷுவலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ 9 to 11 AM மேட் எக்ஸாமினேஷன் நடக்கும். அதே போல் ஸ்டாட் எக்ஸாமினேஷன் 11:30 to 1:30 நடக்குது. ஓகே, குவாலிஃபைங் மார்க் பார்த்தாச்சுன்னா நமக்கு கேட்டகரி வைஸ் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி பிஹெச் அவங்களுக்கு 32% ஈச் பேப்பர், ஒவ்வொரு பேப்பர்லையும் குறைஞ்சபட்சம் 32% எடுத்தால் தான் தேர்ச்சி. ஜெனரல் ஓபிசி அவங்களுக்கெல்லாம் 40% வாங்கியிருக்கணும். என்சிஆர்டி அவங்க வந்து நமக்கு 2ஆம் நிலை தேர்வை நடத்துகிறாங்க. இதில் இடஒதுக்கீடு இருக்குது. தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு 15%, பழங்குடியினருக்கு 7.5%, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3%. இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் அவங்க என்ன தேர்ச்சி பண்ணுறாங்க மாணவர்கள், அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, உதவித்தொகை வழங்க. கிடைக்கக்கூடிய உதவித்தொகை பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, க்வெஸ்சன்ஸ் நிறைய இதில் கேட்டிருக்காங்க. 1250 ரூபாய் நமக்கு பார்த்தாச்சுன்னா 11th 12th படிக்கக்கூடிய மாணவருக்கு ஒவ்வொரு மாதமும் வழங்குறாங்க. 2000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் நமக்கு பார்த்தாச்சுன்னா நமக்கு இளநிலை முதுநிலை படிப்பு படிக்கக்கூடிய மாணவருக்கு வழங்குறாங்க. பிஹெச்சியில் அவங்களுக்கு வந்து எவ்வளவு யூஜிசி நாம் படி கொடுக்கலாமோ அவ்வளோ கொடுக்குறாங்க. ஸோ இந்த உதவித்தொகை ரொம்ப முக்கியமானது. பிப்ரவரி 2022 எழுதக்கூடிய மாணவரோட எண்ணிக்கை 2,07,205. தமிழகத்தில் ஆண்டுதோறும் 200 மாணவர்கள் தேர்ச்சி பெறுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 200 மாணவர்கள் கேட்டகரி வைஸ் எடுத்து அவங்களுக்கு உதவித்தொகை வழங்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான தேர்வு, தேசிய திறனாய்வு தேர்வு. தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் தேர்வு இதையும் நமக்கு பார்த்தாச்சுன்னா அரசு தேர்வுகள் இயக்கம் அவங்க தான் நடத்துகிறாங்க. நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் NMMS அப்படின்னு சொல்கிறாங்க.
யார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகள்ல அரசு, மாநகராட்சி, நகராட்சி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதலாம். எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதக்கூடிய மாணவர் என்ன படிக்கிறாங்க, 8th ஸ்டாண்டர்ட். பெற்றோரோட ஆண்டு வருமானம் 150,000க்கு மிகாமல் இருக்கணும். தேர்வு பாடம் 6th, 7th, 8th. தேர்வு கட்டணம் இங்கே ₹50. தேர்வு முறை பாருங்களேன், நமக்கு படிப்பறிவு திறன், மனத்திறன் அப்படிங்கிற ரெண்டு ஐட்டம் அதில் இருக்குது. இதில் மென்டல் எபிலிட்டி அதே மாதிரி 90 questions இருக்கும். 9:30 to 11:00 வரைக்கும் அந்த எக்ஸாம் நடக்கும். சப்ஜெக்ட் மேக்ஸ் 20, சோசியல் சயின்ஸ் 35, சயின்ஸ் 35. ஸோ டோட்டலாக கூட்டி பார்த்தா மொத்தம் 90 questions வந்துடும். 11:30 AM 1 PM வரைக்கும் அந்த எக்ஸாம் நடக்கும். கிடைக்கக்கூடிய உதவித்தொகை என்னன்னு பார்த்தா இட ஒதுக்கீடு அடிப்படையில் ஆண்டுதோறும் நமக்கு 6,695 மாணவ மாணவியருக்கு இந்த உதவித்தொகை வழங்குறாங்க. 2019-20 இந்த தொகை வந்து மார்க் எப்படின்னு பாருங்க, 6,000 ₹12,000. ஸோ ஒரு ஆண்டுக்கு 12,000. 9 to 12 படிக்கக்கூடிய காலத்துக்கு 9th, 10th, 11th, 12th 4 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. மாதந்தோறும் 1,000 ரூபாய் அல்லது ஆண்டுக்கு 1,200. பிப்ரவரி 2002 இந்த தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவரோட எண்ணிக்கை பாருங்க, 175,727. தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு அரசு தேர்வுகள் இயக்கம் அவங்க தான் நடத்துறாங்க. முதல் முறையாக இந்த ஆண்டு 15/10/2022 நடத்தியிருக்கிறாங்க. ஓகே, யார் எழுதலாம் அப்படின்னா அரசு பள்ளி மற்றும் அனைத்து வகை பள்ளி 11ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவ மாணவியர். தேர்வு பாடம் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடம். தேர்வு கட்டணம் ₹50. தேர்வு முறை 100 கொள்கறி வினாக்கள் பார்த்தாச்சுனா 2 மணி நேரம் நடக்குது. ஓகே, தமிழ் பாடம் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் அப்ஜெக்டிவ் டைம்ஸ் 100. கிடைக்கக்கூடிய உதவித்தொகை மாதம் 1,500 வீதம், 2 வருடங்கள் அதாவது 36,000 ரூபாய் கிடைக்கும் ஒரு மாணவ மாணவியருக்கு. 1/12/2022 இதற்குரிய ரிசல்ட் வெளியிட்டாங்க. 750 அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியர். ஸோ முதல் இடம் பிடித்த அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியர் 750 பேர். அடுத்த 750 பேர் வந்து அரசு பள்ளி மாணவ மாணவியர் மட்டும். ஆக மொத்தத்தில் 1,500 மாணவ மாணவியருக்கு இந்த உதவித்தொகை 2 வருடங்களுக்கு கிடைக்கும். கிராமப்புற மாணவருக்கு உதவித்தொகை பெறுவதற்கான திறனறி தேர்வில் பங்கு பெற நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இதற்குரிய பதில் 8ஆம் வகுப்பில் 50%. 9ஆம் வகுப்பு மாணவன் எழுதுவாங்க, 8ஆம் வகுப்பில் எவ்வளோ எடுக்கணும், 50% எடுத்திருக்கணும். ஊரக திறனாய்வு திட்டம் 12ஆம் வகுப்பு முடிக்கும் வரை ஆண்டுதோறும் அனுமதிக்கப்படும் உதவித்தொகை உங்களுக்கு தெரியும், ₹1,000. தேசிய திறனாய்வு தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவ மாணவியர் கல்லூரியில் முதுகலை பட்டம் பயிலும் காலத்திற்கு மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகை எவ்வளவு உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்க, அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்க்கு ₹2,000. ஸோ இதுக்குரிய சரியான பதில் 2,000. தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வில் தேர்வு கட்டணம் ₹50 ஆன்லைன்ல செலுத்துறாங்க. ஊரக பகுதியைச் சேர்ந்த மாணவருக்கு மட்டுமே நடைபெறக்கூடிய திறனாய்வு தேர்வின் பெயர் உங்களுக்கு தெரியும், அது வந்து தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து TRSTE அதுதான் கரெக்ட். தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் தேர்வில் கலந்து கொள்ள மாணவரின் பெற்றோர்களின் ஆண்டு வருமான வரம்பு. தேசிய வருவாய் வழி மற்றும் திறனாய்வு தேர்வு உங்களுக்கு தெரியும், நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் NMMS. இதில் பார்த்தாச்சுன்னா ஆண்டு வருமானம் 150,000. இதுவே நமக்கு ஊரக திறனாய்வு தேர்வாக இருந்தால் அங்கே பெற்றோரோட ஆண்டு வருமானம் 100,000 மிகாமல் இருக்கும். தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வில் தேர்வுக்குரிய பாடப்பகுதி உங்களுக்கு தெரியும், 10ஆம் வகுப்பு தமிழ் பாடம்.
இதான் கரெக்ட். தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வில் தேர்ச்சி அடையும் மாணவருக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகை பாருங்க எவ்வளவு கொடுக்குறாங்க, 1500. ஸோ இதுதான் சரியானது. ஆல் தி பெஸ்ட் டீச்சர்ஸ், தேங்க்யூ.